பணிவான வணக்கங்கள். மூ ஜட்ஜுமே ராகுல் காந்திக்கு இழைக்கப்பட்டது அநீதின்னு சொல்லல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாட்டில் நீதி செத்துருச்சுன்னு அர்த்தம். நீதித்துறையை சல்யூட் அடிக்கிற மாதிரி நாங்களாம் தெய்வமா ஆல்மோஸ்ட் கும்படுற அளவுக்கு இப்போ சந்திரசூட் வந்தார். அங்கேயும் விலைக்கு வாங்கி ஏதாவது பண்ணிடுவாங்களா என்னமோ தெரியல. இவ்வளவு கம்ப்யூட்டரைசேஷனுக்கு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு சத்தியம் ராஜீவ்காந்தி காரணம். ஆனா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் மக்களோட பேச தெரியாது. நீ பேசுறதையேதான் கேட்டுட்டு இருக்கணும். ஜனாதிபதிக்கே பதவி ஏற்றி வைக்கிறது அவங்கதான். சர்வதிகாரிகளை தடுத்து நிறுத்துற கடைசி ஆயுதமா நீதித்துறை இருக்கும். நீதித்துறையும் மீறிடுச்சுன்னா நினைக்கிற தலைப்பு வினோத்து உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை சீர்குலைக்க உதவுகிறதா நீதித்துறை? இஸ் த ஜுடிஷியரி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய நீதித்துறையும் இந்த ஜனநாயகத்தை அழிக்கிறதுக்குண்டான நடவடிக்கைகள்ல உடன் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்குதோங்கிற அளவுக்கு பயப்பட வேண்டி இருக்குது. ஆப்போனன்ட் பார்ட்டியினுடைய எதிர்கட்சியினுடைய மிக பெரும் தலைவராக உருவெடுத்துக் கொண்டிருக்கிற ராகுல் காந்தி, மிக பெரும் தலைவராக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திரா பார்த்தா அதுல என்னன்னா அவர் நடந்தது சப்ஜெக்ட் கன்வே பண்றதுங்கிறதெல்லாம் பிரமாதமான வைப்ரேஷன் கிரியேட் பண்ணிடுச்சு. ஏன்னா ஒன் திங் நல்லா அருமையான பிசிக் இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, 3400 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாரு. முதல் நாள்ல இருந்து என்தூசியாசம் கடைசி நாள் வரைக்கும் இருக்குது. ஸோ பிசிக்கலி ஃபிட்டு. 60 மீட்டர்ஸ் டீப் வாட்டர் போவாராமா. ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் அமேசிங். அப்புறம் எல்லாத்துக்கூடவும் போய் பேசுறாருப்பா. இந்த நீதித்துறையை நம்ம பழி போடுறதுக்கு முன்னால நீதித்துறையை சல்யூட் அடிக்கிற மாதிரி நாங்கெல்லாம் தெய்வமா ஆல்மோஸ்ட் கும்பிடுற அளவுக்கு இப்போ சந்திரசூட் வந்தார் சீஃப் ஜஸ்டிஸ். அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டினுடைய போக்கை நம்மளை மாதிரி ஒரு குடிமகனா நல்லா புரிஞ்சுட்டு இதை நம்மளை விட்டால் ஆள் இல்லைங்கிறதை முழுவதும் புரிஞ்சுக்கிட்டு தீவிரமா இவங்க பண்ற ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுதான் இந்த இவங்களுடைய கொடூரமான அராஜக சர்வாதிகார ஆட்சியில அவங்க நினைச்சதை எல்லாம் சட்டமா பண்ணிட்டு என்ன வேணாலும் நடந்துட்டு இருந்த ஆட்சியில ஒரு முட்டுக்கட்டை போட முடியும். ஏன்னா அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய பதவியில் ஒன்று, ஜனாதிபதிக்கே பதவி ஏற்றி வைக்கிறது அவங்க தான். ஸோ அவங்க தடுத்து நிறுத்தினங்காட்டிதான் இப்ப தப்பிச்சு நிக்குது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்தியாவில ஒரு ஓரளவுக்கு நியாயம் தர்மம் தெரிஞ்ச படித்தவன்கிட்ட எவன்கிட்ட கேட்டாலும், நம்ம ஊர் பஞ்சாயத்துல வச்சு கேட்டாலும், ஒரு நாட்டாமையிட்ட வச்சு கேட்டாலும், இந்த வழக்கு ராகுல் காந்தியை பத்தி பர்டிகுலரா உங்களை ஒரு பொய் வழக்கு மாதிரி ஒரு வழக்கை ஜோடிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு அவன் அங்க கேஸ் போட வச்சு அதுக்குண்டான ஜட்ஜை குற வச்சு அவருக்குண்டான ஜட்ஜ்மெண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண வச்சு நீங்க நினைக்கிறத எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்து அதுக்கு ஒரு 3 ஜட்ஜை போட்டு 3 ஜட்ஜுமே ராகுல் காந்திக்கு இழைக்கப்பட்டது அநீதினு சொல்லல. இது சத்தியமான அநீதி. இதை சொல்வதற்கு இதை இதை யாராவது நீ யார்கிட்ட வேணாலும் உலகத்தில் எந்த மூலையில வேணாலும் போய் கேட்கலாம். இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஒரு டெமோக்ரஸியில நடந்தது நியாயமா இல்லையா? ராகுல் காந்திக்கு இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிற டெமோக்ரஸியில இவ்வளவு பெரிய லீடருக்கு 1000 கேள்விகளை நீ பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு சபையிலையும் கூட்டத்திலையும் மக்கள் மத்தியிலையும் அத்தனை பேத்துக்கும் நடுவுலையும் பேசிட்டு இருக்கிற ஒரு ராகுல் காந்தியை நீ வந்து ஒரு பொய்யான வழக்கை போட்டு அவன் பதவியை படித்து உன்னுடைய அராஜக கொடூர சர்வாதிகார ஆட்சி வச்சு முடக்க நினைக்கிற எல்லாத்தையும் மிரட்டை அப்படின்னு நினைக்கிறேங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. மைனஸ் பிளஸ்ஸா யூஸ் பண்ணி அவர் வளர்ந்துகிட்டே இருக்கிறார், அது வேற பிரச்சனை. ஆனா நீதித்துறை எங்க போய் நிக்குது? ஒரு நீதியரசர் இவருக்காக 2 வருஷம் இதுக்கு ஜெயின் தண்டனை கொடுக்கிறாரு. என்ன ஒரு மோடிகளை பற்றி அவமதிச்சுட்டாருன்னு அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு தீர்ப்பு, வரலாற்றில் இடம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. ராகுல் காந்தியை மட்டும் நீ தனிப்பட்ட மனிதரை பார்க்க வேண்டாம். ராகுல் காந்திங்கிற அவருடைய பேக்ரவுண்ட், அவங்க அப்பும் பிரைம் மினிஸ்டர். நீ ராஜீவ் காந்தி பத்தி எத்தனை எத்தனாயிரம் நன்மைகளை பத்தி பேசலாம். ராஜீவ் காந்தி இல்லைன்னா இந்தியா நவீனமயம் ஆயிருக்காது. இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு கம்ப்யூட்டரைசேஷனுக்கு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு சத்தியம் ராஜீவ் காந்தி காரணம். இன்னைக்கு இருக்கிற
மோட்டார் துறையாகட்டும், வாகனத்துறை, ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி, டெலிகம்யூனிகேஷனில் அவர் பண்ண இந்த 5 இயர்ஸில் அவர் பண்ண புரட்சி, புது வருஷத்தில் பண்ண வேண்டிய வேலையை 5 இயர்ஸில் டெலிகம்யூனிகேஷனில் பண்ணிவிட்டார். அது அவருடைய அந்த பீரியடினுடைய ரெவல்யூஷனரி பீரியட் பாது டுவர்ட்ஸ் மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இந்தியா வாஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ராஜீவ் காந்தி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ராஜீவ் காந்தி பண்ண மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டங்களை பற்றி நிச்சயமாக தெரியாது. கிராம பஞ்சாயத்தின் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நேரம் அங்கிருந்து 50 லட்சம் 1 கோடி கொடுத்துற நீ வச்சு செலவு பண்ணினார். நடக்க கூடாத பண்ணிட்டானுங்க இந்த நடுவில் இருந்த திருநங்க. அதுக்காக நான் காங்கிரஸை ரொம்ப புனிதமான கட்சின்னு நான் போட்டல. அவங்க ரொம்ப நாளா இருந்ததுனால அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. நீ யாருக்கோ தூக்கி ஒரு வேசக்காரங்களுக்கு ஒரு டிராமாக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. ராகுல் காந்திக்கு அவருடைய பதவியை கொடுக்கணுதோ, அவரை வீட்டை விட்டு துரத்துனதோ, அவருக்கு இழைக்கப்பட்டதோ நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கூட தீர்ப்பு சொல்லியே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாட்டில் நீதி செத்துருச்சுன்னு அர்த்தம். நீதியும் செத்துருச்சுன்னா வேற எங்க ஜெயிக்கும்? இந்த நீதி அரசர்கள் இந்த மனசாட்சியை மீறி இப்படி ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு காரணம் வந்து அவங்க பணம் வாங்கிக்கிறாங்களா, அல்லது மிரட்டப்படுறாங்களா, அல்லது என்ன காரணமாகவோ இருக்கலாம், அது எனக்கு தெரியல. இருந்தாலும் அது பெரிய ஜனநாயக சீரழிவுக்கு வழிவகுத்தரும். நீதி நல்லா இருக்குதுன்னு ஓரளவுக்கு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சந்திரசூட் நல்ல வேலை கொண்டுட்டு இருக்கிற இப்பவுமே ராகுல் காந்தியினுடைய வழக்கு மேல சுப்ரீம் கோர்ட்ல போனா நிச்சயமா கொட்டுவாங்க. அங்கேயும் விலைக்கு வாங்கி ஏதாவது பண்ணிடுவாங்களா என்னமோ தெரியல. அப்படி நீதித்துறை மேல இருக்கிற மக்களுடைய நம்பிக்கை சுத்தமா இழந்துருச்சுன்னா, ஏன்னா ராகுல் காந்திக்கு இன்னைக்கு ஒரு 70% ஆஃப் மக்கள் புரிஞ்சுக்கிட்டான். அந்த ஆளுனால முடியும். நான் பெரிய உலக மகா பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் சொல்ல, மக்களோட பேச தெரியும், மக்களோட பழக தெரியும், மக்களை பேசி பழகினா அவன் பிரச்சனையை புரிஞ்சுக்க தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல பாதியாவது நிறைவேற்றணும்னு நினைப்பேன், அல்ல கால்வாசியாவது நிறைவேற்றுவேன். ஆனா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் மக்களோட பேச தெரியாது. நீ பேசுறதையேதான் கேட்டுட்டு இருக்கணும். நீ ஓடி பேசிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். அதை மட்டும் கேட்டுட்டு இருக்கணும். நீ எத்தனை இடத்துல வந்து பேசுற, மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கிற, எதை எதை தீர்க்கிறோம்னு மக்கள் கூட சேர்ந்து பயணிக்கிற. எனக்கு தெரிஞ்சு இப்ப ராகுல் காந்தி 3500 கிலோமீட்டர் நடந்ததுல இத்தனை 100,000 பேர்த்து பார்த்துட்டாரு. எல்லாத்துக்கூடும் சரி சேமா பேசுறாரு. அவரு அவர் முகத்துல ஒரு தெளிவு இருக்குதே, உண்மை இருக்குதே. ஒன்றும் பெரிய உன்ன மாதிரி நடிக்கலீங்களே, எதுக்காக அவங்க அவரை தடுக்கிறீங்க? அவர் வளர்ச்சியை நீதித்துறையெல்லாம் வச்சு தடுக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா வரும்? இந்த கொடுங்கோளாட்சியில் எப்படி தெரியுமா விடிக்கணும்? இதை எல்லாம் மக்கள் தப்பிக்காது இருக்க மாட்டான், எல்லாம் தப்பிச்சு வருவான். இது வந்து கடைசி ஆயுதமாக நீதித்துறை இருக்கும். இந்த சர்வதிகாரிகளை தடுத்து நிறுத்துற கடைசி ஆயுதமாக நீதித்துறை இருக்கும். நீதித்துறையும் மீறிடுச்சுன்னா அப்புறம் கிளர்ச்சி வெடிச்சு, அது வந்து மக்களை இதுக்கு மேலே அடக்கணும்னா அது கிளர்ச்சியாக வெடிச்சதுன்னா அப்புறம் அது மறுபடியும் ஜனநாயகம் மலரும். ஆனால் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு இப்போ கூடாது. காங்கிரஸ் இவங்க கூட்டணியோடலாம் வந்து பிரமாதமாக பண்ணிக்குவாங்களா அதெல்லாம் தெரியல. ஆனால் இப்போ போயிட்டுருக்கிற டைரக்ஷன்லேருந்து நிற்கும். இது இப்போ போயிட்டுருக்கிற டைரக்ஷன் மகா அழிவான பாதை, அதிலிருந்து நிற்கும், நிறுத்தலாம். அதுக்கப்புறம் நல்லாச்சு எப்படி இன்னும் பெட்டராக இருக்க முடியும்னு கொடுக்கலாம்.